ஹாய் எவ்ரிவான், திஸ் இஸ் மலர் ஃப்ரம் கேசன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஃப்ரேசஸ் உங்களுக்கு ப்ரெபசிஷனில் வந்து, நம்ம ப்ரெபசிஷனோட யூசேஜில் வந்து டைம் பேஸ்டான ப்ரெபசிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த லெசன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்மளோட லெசன் வந்து இந்த இன் டைம் அண்ட் ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஹி கேம் ஹியர் இன் டைம், அது ஹி கேம் ஹியர் ஆன் டைம். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த இன் டைம் எங்கே யூஸ் பண்ணுறது, ஆன் டைம் எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். நெவர் ஸ்டாப் லேர்னிங், நெவர் ஸ்டாப் க்ரோவிங், நெவர் ஸ்டாப் சீக்கிங் தி பிரைட்டஸ்ட் ஸ்டார். So first வந்து நம்ம on time-க்கான example sentences நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஐம் ஆன் டைம் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ த மீனிங் ஃபார் ஆன் டைம், ஸோ ஆன் டைம் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வென் சம்திங் ஹேப்பன்ஸ், இட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் அட் த ஸ்பெசிஃபிக் டைம், ஒரு இட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் அட் த பிளான்ட் டைம். அதாவது வென் சம்திங் ஹேப்பனிங் அட் த பிளான்ட் டைம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூல் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 9:00 ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்களோட காலேஜ் வந்து 8:00 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்போம், இந்த விஷயம் வந்து இத்தனை மணிக்கு எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கெடியூல்டு டைமில் கரெக்டாக நடந்தது அப்படின்னா யூ கேன் யூஸ் ஆன் டைம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்லையும் அதே மாதிரி தான், ஐ எம் ஆன் டைம் ஃபார் த இன்டர்வியூ. சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஒரு மார்னிங் வந்து ஒரு 10:30 இன்டர்வியூ அப்படின்னா, எக்ஸாக்டாக நீங்கள் 10:30 நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டில் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சே ஐ எம் ஆன் டைம் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் யூ ஆர் பங்க்சுவல். ஓகே, ஸோ டிலே ஆகலை, பங்க்சுவலாக நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங். And I reached the station on time. Second sentence liye enna kuduthirukku appadina, I reached the station on time appdin kuduthirukku. That means ipo if your express ungalaudaya train vandu train time vandu evening vandu oru 6 pm ku vandu train appdina, exact ah vandu neenga vandu 6:00 vandu neenga station ku reach aayidinga appdina you can use I reached the station on time. That means exactly at 6:00 you are there. And moving on to the next one, இது வந்து in time-க்கான example sentence. They got him to the hospital just in time. இந்த இடத்துல வந்து in time-ஓட மீனிங் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டயத்துக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இங்கே வந்து நம்ம ஆன் டைம் யூஸ் பண்ணாமல் இன் டைம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, தே ரீச் த ஸ்பாட் பிஃபோர் த டெட்லைன். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் விக்டம் வாஸ் சீரியஸ்லி இன்ஜூர்டு, ரொம்ப பயங்கரமாக காயமடைஞ்சிருக்கு. ஸோ அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறப்ப டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க யூ ஆர் இன் டைம். ஸோ வந்து அதனால தான் எங்களால் அவரோட உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. கொஞ்சம் ஒரு செகண்ட், ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து கடந்து வந்திருந்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாது, இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது தான் இந்த இன் டைம் அப்படின்றது. தட் மீன்ஸ் இஃப் யூ ஆர் லேட், அதாவது யூ ரீச் த ஸ்பாட் அட் த லாஸ்ட் மோமெண்ட் பிஃபோர் சம்திங் பேட் வுட் ஹேப்பன். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து, ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து நான் கரெக்டான நேரத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இன் டைம் அப்படின்றது. ஸோ ஹியர் ஜஸ்ட் இன் டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் ஆன் டைம். ஆன் டைம்ன்றது வந்து ஒரு ஸ்கெடியூல்டு ஈவெண்ட்டை வந்து கரெக்டாக ஸ்கெடியூல்டான டைமிங்கில் கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு ஆன் டைம். இது வந்து இன் டைம் அப்படின்றது பிஃபோர் த டெட்லைன், யூ ரீச் தேர் பிஃபோர் த டெட்லைன், ஒரு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இன் டைம் அப்படின்றது. ஸோ ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக் அண்ட் அரைவ்ட் இன் டைம் டு கேட்ச் மை ஃப்ளைட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கோ அல்லது வந்து நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை ஏர்போர்ட்டுக்கோ ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, போகிற வழியில் உங்களுக்கு வந்து டிராஃபிக் ஜாமில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது நம்ம டிராஃபிக்கெல்லாம் கடந்து கரெக்டான டயத்துக்கு நம்ம வந்து நான் ஏர்போர்ட் போயிட்டேன் அப்படின்றத சொல்லும்போதோ, கரெக்டான டயத்துக்கு நான் ஆஃபீஸ் போயிட்டேன், தேங்க் காட் இன்னைக்கு வந்து லேட் ஆகலை, அந்த மாதிரி சொல்லும்போது யூஸ் பண்ணுறதா இந்த இன் டைம் அப்படின்றது. ஸோ ஐ காட் ஸ்டக் இன் டிராஃபிக் அண்ட் அரைவ்ட் ஜஸ்ட் இன் டைம் டு கேட்ச் மை ஃப்ளைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இஃப்
If you are not punctual, correct on the time, போகலைனா என்ன ஆகும்? Something bad would happen, you will miss the flight. Flight miss பண்ணிடுவீங்க. So அதுதான் இங்க வந்து இதோடைய மீனிங். Okay? So அந்த டெட்லைனுக்கு முன்னாடி, few minutes முன்னாடி நம்ம போறது வந்து in time. Exact அந்த scheduled timeல நம்ம வந்து கரெக்டா போய் ரீச் ஆகிறதுக்கு on time use பண்ணணும். So this is the difference between on time and in time. டெஃபினெட்டாக இந்த லெசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் வந்து உங்களுக்கு இன் டைம் இன் எப்போ யூஸ் பண்ணுறது, ஆன் எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்றதுல ப்ராப்ளம் வராது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து நம்ம யாரையாவது வந்து அவர் எப்போவுமே பங்க்சுவலாக கரெக்டாக டைத்துக்கு வந்துருவார் அந்த மாதிரி சொல்லும்போது ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அண்ட் ஒரு நாள் கூட அவர் வந்து டைத்துக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நெகட்டிவில் சொல்லும்போது ஹீ இஸ் நெவர் ஆன் டைம் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, so thank you so much for watching this video. If you think this video is helpful, please hit the like button, and if you are not a subscriber, please go and subscribe to my channel. I'll meet you soon with some more interesting lessons in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you.